Hi guys, welcome to Learn Automation Online. Previous video la oru sample cucumber test case eludradha paathom. Indha video la innoru test case eluduvom. Evlokku evlo namma hands on pandramo practice pandramo avlokku avlo namma romba comfortable ah feel aagum. Okay, vaalkaiyila ella vishayathukkume idu porum correct ah regular ah gym ku pona dhaan namakku virumuna body structure kedaikum strength kedaikum idellame nadakkum. Maasathukku oru ka rendu maasathukku oru ka pona edhume nadakkadhu. So அதே மாதிரி தான் கோடிங்கும் ரெகுலராக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண பண்ண தான் எதாக இருந்தாலுமே நமக்கு அப்படி ஒரு மனசில் பதியிற ஒரு விஷயம் மாதிரி மாறும். நம்மளால் அதை முழுசாக கற்றுக்கிட்ட மாதிரி நம்மளாலே உணர முடியும். முதல்ல நம்ம உணர்ந்தால் தான் இன்டர்வியூவர்கிட்ட நம்மளால் வெளிப்படுத்தவும் முடியும். சரியா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்த்தது தான் இந்த ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுத போகிறோம். எதுலனா பிடி ஸ்டைலில் வித் த ஹெல்ப் ஆஃப் குக்கும்பர். ஓகே, ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட், நமக்கு என்னென்னலாம் வேணும். அப்போ இதுக்கு லாகினுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதணும், அதுக்கு ஸ்டெப் டெஃபினேஷன் எழுதணும். மெயின் கிளாஸில், அதாவது ரன்னர் கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபீச்சர் ஃபைலையும் ஸ்டெப் டெஃபினேஷனையும் லிங்க் பண்ணணும், அதாவது க்ளூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபைலை எழுதிடுவோம். ஃபீச்சர் ஃபைலுக்கு ஃபீச்சர் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். ரைட் கிளிக், நியூ, ஒரு ஃபைல். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லாகின் டாட் ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, லாகின் டாட் ஃபீச்சர் அப்படின்ற ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு சினாரியோ எழுதணுமா? எஸ்இ சினாரியோ சினாரியோ என்ன அப்படின்னா, சாரி, ஃபீச்சர் தான் ஃபஸ்ட் எழுதணும். ஃபீச்சர் வந்து என்னன்னா, திஸ் இஸ் த லாகின் ஃபீச்சர் ஃபார் ஆரஞ்ச் ஹெச்ஆர்எம். அடுத்தது சினாரியோ எழுதணும். சினாரியோ அவுட்லைன் ஒன்று இருக்குது, அது கிடையாது. சினாரியோ அவுட்லைன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். சினாரியோ தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டியது. சரியா, சினாரியோ வந்து என்னன்னா, திஸ் இஸ் லாகின் சினாரியோ. இது இப்படி தான் எழுதணும்னு இல்லை, மீனிங்ஃபுல்லாக கன்வே ஆகிற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது கிவன். கிவனில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, வென், அதாவது இது ஒரு ப்ரீ கண்டிஷன் மாதிரி, இது இருக்கணும், இதுக்கு அடுத்து தான் இது போகணும் அப்படிங்கிறது தான் கிவனில் வரும். ஓகேவா, நம்ம லாகின் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல லாகின் பேஜுக்கு நம்ம வந்திருக்கணும். கரெக்டாக, அப்போ கிவன் User is on login page அப்படிங்கிறது தான் கிவன். அடுத்தது when the user enters the valid username and password and clicks on the login button, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, then the user should be navigated to home page. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், யூசர் வந்து இந்த பேஜுக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்து லாகின் பட்டன் கிளிக் பண்ணால் எங்கே போகணும், யூசர் வந்து ஹோம் பேஜுக்கு போயிருக்கணும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதியாச்சு. இப்போ இதை படித்தாவே எல்லாத்துக்குமே புரியும். ஓகேவா, நார்மல் ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணாமல் இருக்கிற மேனுவல் டெஸ்டர்ஸ் கூட இந்த ஃபீச்சர் ஃபைலை எழுதி கொடுக்கலாம். எப்படி எழுதணுன்றதை கற்றுக்கிட்டு, இல்லை அந்த மேனேஜர்ஸ், டீமோட மேனேஜர்ஸ் கூட இந்த ஃபீச்சர் ஃபைலை எழுதி கொடுக்கலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் அதுக்கு இந்த ஃபீச்சர் ஃபைல்ஸ்க்கு ஸ்டெப் டெஃபினேஷனாக ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸே வந்து இந்த ஃபீச்சர் ஃபைலையும் எழுதி அதுக்குண்டான ஸ்டெப் டெஃபினேஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது அந்த டீம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பொறுத்து. ஓகேவா, ஃபைன், இந்த ஃபீச்சர் ஃபைல் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டெப் டெஃபினேஷன் எழுதணும். ஸ்டெப் டெஃபினேஷன் எழுதுறதுக்கு நம்ம என்ன ஒரு ஈஸியான வழி பார்த்துருந்தோம் அப்படின்னா, டைரெக்டாக ரன்னர் கிளாஸில் போய் ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே மிஸ் ஆகிருக்கிற ஸ்டெப் டெஃபினேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குக்கும்பரே வந்து ஸ்டெப் டெஃபினேஷனை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக, அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம மேனுவலாக எழுதி பார்த்துட்டா நமக்கு தெரியும். சரியா, ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பை நம்ம மேனுவலாக எழுதி பார்ப்போம். ஸோ நியூ கிளாஸ்
login steps அப்படினு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கறோம் ஓகே இந்த login steps குள்ள நம்ம என்ன போட்டுறோம் ஃபர்ஸ்ட் இந்த given போட்டுறோம் சோ given க்கு given அப்படிங்கற annotation நம்ம கொடுத்தாவணும் at the rate given control space கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சோ அந்த given annotation கொடுத்துட்டு அந்த given annotation க்கு நாம என்ன கொடுத்துருக்கோமோ இங்க பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அத நாம கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படினா இந்த cap symbol ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 6 க்கு மேல இருக்கும் ஓகேவா அது ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் and dollar symbol லாஸ்ட்ல இருக்கணும் இதுக்கு நடுவுல தான் நாம கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஓகேவா அதாவது என்னன்னா user is on login page இந்த ஸ்டேட்மென்ட் அப்படியே வரணும் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க பண்ணனும் ஓகே எந்த சேஞ்ச் இருக்க கூடாது user is on login page இந்த given அப்படிங்கற annotation வந்து என்னன்னா இது கீழ நம்ம மெத்தட் எழுதிக்கணும் public void இந்த மெத்தட் நேம் நாம என்ன வேணாலும் எழுதிக்கலாம் மெத்தட் 1 2 3 எது வேணாலும் எழுதிக்கலாம் நமக்கு தேவையானது இங்க given annotationல கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மென்ட்டும் given keywordல கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மென்ட்டும் எக்ஸாக்ட் சேமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா அதே மாதிரி முன்னாடி இந்த கேப் சிம்பல் மாதிரி இருக்கு கேரட் சிம்பல் மாதிரி இருக்குல இது இருக்கணும் அப் ஏரோ அண்ட் கடைசியில டாலர் இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் பட் கன்வென்ஷனலா குக்கும்பர்ல வந்து எப்படி எழுதுவாங்க அப்படினா மெத்தட் நேம் இங்க நம்ம கொடுத்திருக்கோம்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் இதுவே குறுக்க அப்படியே அண்டர்ஸ்கோர் மட்டும் போட்டு போட்டு வரும் ஓகேவா யூசர் இஸ் ஆன் லாகின் பேஜ் இதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க மெத்தட் நேம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மீனிங்ஃபுல்லா பட் குக்கும்பரே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு குறுக்க இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் மட்டும் கொடுத்து தான் ஜென்ரேட் பண்ணும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் காப்பி பண்ணி போட்டுக்கிட்டே வரணும் ஓகே இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டைரக்டா இந்த ஃபீச்சர் ஃபைல ரன் பண்றோம் ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ் இல்லை அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா அதுவே சொல்லிட்டு ஸ்கெலிட்டனை கொடுத்துரும் அந்த ஸ்கெலிட்டனை நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கிறோம் சரியா சரி இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டெப் டெஃபினேஷன் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணி ஆகணும் ஸ்டெப் டெஃபினேஷனை கொண்டு போய் ரன்னர்ல மேப் பண்ணணும் கரெக்டா ஆல்ரெடி நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபீச்சர் ஃபைல் வச்சிருந்தோம் என்னது ஓப்பன் கூகுள் டாட் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் ஃபைல் இருக்கு இந்த இடத்துல ஓப்பன் கூகுள் டாட் ஃபீச்சர் அப்படின்ற ஃபைல் இருந்திருக்கும் கரெக்டா அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா இந்த ஒரு ஃபீச்சர் ஃபைல் தான் எழுதியிருந்தோம் டாட் ஃபீச்சர் இந்த ஒரு ஃபீச்சர் ஃபைல் தான் எழுதியிருந்தோம் இதை ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும் இந்த ஒரு ஃபீச்சர் ஃபைல் மட்டும் ரன் ஆகும் கரெக்டா இந்த ஒரு ஃபீச்சர் ஃபைல் இருக்கக்கூடாது நமக்கு இப்போ ரெண்டு ஃபீச்சர் ஃபைல் இருக்கு ஸோ அந்த ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி தான் நாம் எழுதியாகணும் இப்போதைக்கு டெஸ்டிங்க்கு நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்குவோம் ரெண்டுத்தையும் ரன் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வர்றப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த ஃபீச்சர் ஃபைல் இப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோமா இந்த தூக்கி விட்டுட்டா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சர் ஃபைலும் அர்த்தம் அவ்வளோதான் ஃபீச்சர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சரையும் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு எந்த ஃபீச்சர் ஃபைல் இருக்கோ இப்போ லாகின் இருக்குன்னா லாகின் நடக்கும் அடுத்தது ஓப்பன் கூகுள் நடக்கும் ஓகேவா இப்போதைக்கு நம்ம லாகின் ஃபீச்சரை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் லாகின் டாட் ஃபீச்சர் எங்கன்னா ரன்னர் கிளாஸில் ஃபீச்சர் ஃபைல் ஸ்லாஷ் லாகின் டாட் ஃபீச்சர் நிறைய ஃபீச்சர் ஃபைல்ஸ் ரன் பண்ணணும்னா ஃபீச்சர் ஃபைலோட ஃபோல்டர் லொக்கேஷனோட விட்டுருவோம் உள்ளே இருக்கிற எல்லா ஃபீச்சர் ஃபைலும் எக்ஸிக்யூட் ஆகும் இது எல்லாத்தையுமே ஒரு சில ஃபீச்சர் ஃபைல்ஸை மட்டும் ரன் பண்ணணும் ஒரு சிலதை ரன் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஃபைன் ஸோ இந்த ஃபீச்சர் ஃபைல் கொடுத்தாச்சு ஸ்டெப் டெஃபினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப் டெஃபினேஷன்ஸ்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது அந்த பேக்கேஜ் டீட்டெயிலை மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எந்த கிளாஸ்க்கு போகணுமோ அந்த கிளாஸை ரன் பண்ணிக்கும் இப்போது ரைட் கிளிக் ரன் அஸ் ஜே யூனிட் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கிவனுக்கு மட்டும் நம்ம ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ பாருங்க கிவனுக்கு அது எதுவுமே சஜஸ்ட் பண்ணலை கிவனுக்கு ஆல்ரெடி இருக்கு ஃபைன் மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு ஃபீச்சர் ஃபைலில் 1 2 3 4 இங்கே இந்த கன்சோலில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 4 ஸ்டெப்ஸ் சரியா 3 அன்டிஃபைன்டு 4 ஸ்டெப்பில் 3 இது வந்து என்னென்னா அன்டிஃபைன்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ அந்த 3 என்ன அப்படிங்கிறத இங்கே கிடச்சிருச்சு இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்க போகிறோம்
மேனுவலா நம்ம எழுதுறதுனாலும் நம்மளோட இஷ்டம். பட் இதுதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே, உள்ள இருக்கிறது இந்த த்ரோ நியூ பெண்டிங் எக்ஸப்ஷன் இது எல்லாத்தையுமே தூக்கி விட்டு நம்மளோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துக்க வேண்டியதுதான். இங்க பாத்தீங்களா, சேம் இதுதான் இங்க பண்ணியிருக்கு, இதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா, கிவன் வென் தென் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே என்னன்னா ஜர்கினோட கீவேர்ட்ஸ். தென்னையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், யூசர் இஸ் ஆன் லாகின் பேஜ். ஸோ இப்போதான் நம்ம ஆக்சுவல் செலினியம்மை கிளப் பண்ண போறோம். நமக்கு வெப் டிரைவர் தேவை, வெப் டிரைவர் டிரைவர் முடிஞ்சு போச்சு. யூசர் இஸ் ஆன் லாகின் பேஜுக்கு வரப்போ அப்போ டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். உங்களுக்கு சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி போட்டால் தான் ஒர்க் ஆகும். எனக்கு சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி போடாமலே ஒர்க் ஆகிறது காரணம்னா நான் என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிளில் டைரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் டிரைவர் டாட் கெட் யூஆர்எல் என்னது, இதுதான் நம்மளோட யூஆர்எல். இது நார்மல் செலினியம் ஸ்டெப் தான், அதனால் கடகடன்னு போகலாம். அண்ட் யூசர் என்டர்ஸ் த வேலிட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைன், டெக்ஸ்ட் யூசர் நேம் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி, அந்த ஐடியை பாஸ் பண்ணிடுவோம். டாட் சென்ட் கீஸ் அட்மின், இதுதான் யூசர் நேம். அடுத்தது சேம் இதே லைன், பாஸ்வேர்டுக்கு வந்து இதுதான் ஐடி. பாஸ்வேர்டுனா அட்மின் ஏ ஸ்மால் 1 2 3, முடிஞ்சு போச்சு. இது ரெண்டுத்தையும் செஞ்சாச்சு. இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு லாகின் பட்டன் கிளிக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ லாகின் பட்டனுக்கு ஐடி பிடிஎன் லாகின், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி, ஐடியை பேஸ்ட் பண்ணிவிட்டு டாட் கிளிக், இதையும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு யூசர் வந்து என்ன எங்கே போயிருக்கணும் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னா அட்மின் அட்மின் 1 2 3, ஹோம் பேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு காம்போனண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ண வேண்டியதான். எப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெல்கம் அட்மின் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இது சக்ஸஸ்ஃபுல் லாகின் அப்படின்னு சொல்லிக்கலாமா. ஸோ இப்போ இந்த வெல்கம் அட்மின் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு, லிங்கில் இருக்குது, லிங்க் டெக்ஸ்ட்டு. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் லிங்க்னாவே பை லிங்க் டெக்ஸ்ட், இந்த லிங்க் டெக்ஸ்ட் வந்து இஸ் டிஸ்பிளேடு, இது டிஸ்பிளேவாக இருந்தது அப்படின்னா இதை ஒரு பூலியன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். பூலியன் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு, அடுத்தது இதுக்கு வந்து என்னென்னா நான் அசர்ட் போடுறேன். ஜே யூனிட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. ஸோ ஜே யூனிட் ஃப்ரேம் ஒர்க்கோட அசர்ட் டாட் அசர்ட் ட்ரூ. ஓகே, இது லாகின் ஆயிருந்ததுன்னா இந்த இடத்துல ட்ரூ அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அசர்ட் அசர்ட் ட்ரூ போடும்போது ட்ரூவாக இருந்தால் தான் பாஸ் ஆகும். இது எல்லாமே நம்ம தனித்தனி காம்போனன்ட்ஸாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் நம்மளோட முழு எய்ம் குக்கும்பரில் தான் இருக்கணும். ஓகே, இப்போது ரன் ஆஸ் ஜே யூனிட் டெஸ்ட், நமக்கு என்னாகும். இங்கே ஜே யூனிட் ஸ்டெப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். லாகின் ஃபீச்சரில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எக்ஸிக்யூட் ஆக நமக்கு டிக் மார்க் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிய முடிய, இப்போ கிவன் முடிஞ்சவுடனே கிவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, தெரியுதா, இந்த இடத்துல ஒரு டிக் மார்க். அடுத்து இப்போ வென் நடந்துக்கிட்டு இருக்கு, வென் முடிஞ்சோடனே வென்னுக்கு ஒரு டிக் வந்துடும். அடுத்தது அண்டு, அடுத்தது தென், இது ஒவ்வொன்றாவே அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு லாகின் ஆகி முடிச்சிடுச்சு.